ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் மீன ராசிக்கு என்ன விதமான பலன்கள் சாதக பாதகங்களை எல்லாம் நடத்தும் இந்த ஒன்றை வருட காலம் ராகு கேது பெயர்ச்சி எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ராகு பகவானுடைய பெயர்ச்சி கேது பகவானுடைய பெயர்ச்சி எல்லாமே நடக்குது இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ ஜென்ம ராசிக்கு வருகின்றார் ஜென்மத்தில் ராகு கேது பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் ஏழாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் பகவான் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படி இருந்தால் என்ன விதமான பாதகங்கள் நடக்கும் ராகு பகவானுக்கு பகவான் ஜென்ம ராகு என்ன விதமான அலைச்சல் திருச்செல்லாம் கொடுப்பார் என்கின்ற உங்களுடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் இந்த பதிவில் ஒரு நல்ல தீர்வும் தெளிவும் விளக்கமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் இதை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்க அப்படி பார்த்ததற்கு பிறகு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு உண்டான ஒரு பதில் நான் உங்களுக்கு தருகின்றேன் பொதுவாகவே கடந்த மூன்று வருட காலமாக மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதையுமே நாம் சாதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை பொதுவாகவே இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியாகட்டும் அல்லது நம்மளுடைய ராசியோட அதிபதியாக இருந்த குரு பகவானுடைய பயிற்சியாகட்டும் எந்த ஒரு பயிற்சியும் உபயோகமாக எதுவுமே செய்யலையே மூன்று வருட காலமாக இருக்கின்ற முயற்சிகள் எல்லாமே குழப்பம்தான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உறவுக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு நிலைப்பாடுகளில் நாம் எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்கின்ற ஏக்கம் மட்டுமே மூன்று வருட காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ராகு பகவான் ராசியில் ஜென்மத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு என்ன பாடுபடுத்த போகின்றார் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனக்குமுறல் இப்போது நம்மளுடைய ராசியோட அதிபதி எந்த காலகட்டத்திலேயுமே நமக்கு நல்லது செய்வார் அதுதான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அது பாவ கிரகமாக இருக்கட்டும் அல்லது சுபகிரகமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலுமே நம்ம லக்கணத்திற்கு அதிபதியாக இருந்தால் அந்த ராசிக்கு அதிபதியாக இருந்தால் அவர் நன்மை செய்வார் அப்படிங்கிறது தான் சாஸ்திர சம்பிரதாயம் இது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை அதன் அடிப்படையில் மீனம் ராசிக்கு உண்டான அதிபதி அவரே பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாகி இருந்து அப்படிப்பட்ட கிரகம் ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனாலையும் தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற இடம் குரு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் இல்லைங்களா அதனால ரெண்டாம் இடத்துல இருந்ததுனால நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நினைவேற்றுவதற்கு உண்டான ஒரு அ தடுத்தம் தடுமாற்றம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நெருக்கமான இறுக்கமான ஒரு சூழ்நிலையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது மனம் விட்டு யார்டையும் பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நான் இருந்துகிட்டு இருந்துச்சா கூட இருநாள் வரைக்கும் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் குரு பகவானுடைய சேர்ந்திருந்ததுனாலையும் நம்மளுடைய ராசியோட அதிபதி நம்மளுடைய ராசிக்காரர்கள் நான் தானே அதிபதி நான் என்னை வாழ வைக்க வேண்டுமே என்கின்ற ஒரு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை கூட மீன ராசிக்காரர்கள் அனுபவித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இத்தனை நாள் இருந்திருக்கீங்க ஆனால் இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நடைபெறுகின்ற கேதுவினுடைய பயிற்சியினால் சுப கிரகத்தில் இருந்து ராகு பகவான் தள்ளி வரதுனாலையும் நம்மளுடைய ராசியினுடைய அதிபதியினால் ஒரு சில நன்மைகள் என்ப கிடைக்கும் என்பதை மறுக்க முடியாது அப்போது இவருடைய நன்மைகள் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்துல போயிட்டு குரு பகவான் பார்க்கிறாரா அப்போ ருணம் சத்ரு ரோகஸ்தானம் உங்களுடைய மீனம் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் ருணம் சத்ரு ரோகஸ்தானம் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த மன ரீதியான ஏதோ குழப்பங்கள் அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கு தேவையான நிதி வரவு என்பது வரவு என்பது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து கொண்டிருக்கும் அதன் மூலமாக கடன் தொல்லையில் இருந்து விடுதலை பெறலாம் வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கணும் வட்டி வாங்கிறதுக்காக லோன் வாங்கணும் அல்லது நம்மளுடைய சுய தேவைகளுக்காக நாம் ஏதோ பர்சனல் லோன் வாங்கினோம் ஆனால் வாங்கின லோனு க சரியாக வந்து கட்டி முடிக்க முடியல இஎம்ஐ மட்டும் போயிட்டே இருக்குது என்று சலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடன் தொல்லையிலேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் கூடவே இருந்து நமக்கு வந்துட்டு அப்போது வந்து இடை இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்த மறைமுக எதிர்களுடைய தொல்லைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை என்பது கிடைக்கும் இனி வரும் காலகட்டங்களில் இப்போது பக்கத்திலே இருக்கிறவங்க உங்கள் தோழியாக இருந்துட்டு ஒரு எதிரியாக இருக்காங்க அப்படிங்கும்போது நாம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வீழ்ந்தான அந்த எதிரிகள் தன்னை விட்டு விலகப் போகின்றான் என்று நாம் நினைக்கும்போதே கூட வந்துட்டு கூடவே இருந்து நம்மக்கிட்ட எல்லாமே கேட்டு நம்மகிட்ட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்டே சாப்பிட்டுட்டு நமக்கே துரோகம் பண்ணுறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாவே ஒரு பெரிய வெற்றி இல்லைங்களா அந்த மாதிரியான துரோகிகளும் எதிரிகளும் உங்களை விட்டு பிரியக்கூடிய விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாவது இடத்தை போயிட்டு பார்க்குறாரு அப்போது சமுதாயத்தில் உங்களுக்கு இதற்கு பிறகு ஒரு திடீரென்று ஒரு கௌரவமோ அந்தஸ்தும் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ எட்டாம் இடத்தை போயிட்டு குரு பகவான் பார்க்கறதுனால என்னாகும் அங்கே ராகு கேது பெயர்ச்சிக்கு தான் பலன் சொல்கிறோம் ஆனாலும் இப்போ நம்ம குரு பகவானை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத இத்தனை நாள் குரு பகவான் செய்யக்கூடிய நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் கூடவே இருந்து தடுத்திருந்தார் அதனால் இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா பதிவை முழுமையாக கேளுங்கள் அதாவது இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து விடுதலை பெறுவதனால் அரசியலில் நாம் உழைத்த உழைப்பிற்கு தேவையான அங்கீகாரமும் கௌரவ பதவிகளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது தனியார் நிறுவனத்துடைய ஊழியர்களாக இருக்கட்டும் நாம் தேவைப்பட்ட இடத்திற்கு இடமாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் பதவியில் உயர்வு வேண்டும் ப்ரொமோஷன் வேண்டும் அப்படி சொல்லிட்டு நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தவர்கள் கடல் கடந்த பயணத்தை நாம் துவங்க வேண்டும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது போய்ட்டு படிக்கணும் என்று இருந்தவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலமாகவே அமையும் சரி யோகமான ஒரு காலமாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் உழைத்த உழைப்பொருக்கு ஏற்ற கௌரவமான பதவிகள் வந்து சேரும் நாள் வரைக்கும் நம்மளுடைய பேச்சை நம்ம குடும்பத்தில் வந்துட்டு வேண்டாம் இருப்பதானே கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளுடைய வாக்குக்கு நம்மளுடைய சொல்லுக்கு புதிய அங்கீகாரமும் மதியாரையும் நம் குடும்பத்தில் கிடைக்கும் அதன் மூலமாக நம்மளுடைய கௌரவம் உயர்ந்து மேலோங்கி காணப்படும் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது தொழிலை புதிதாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் என்ன தான் நாம் வந்துட்டு தொழில் செஞ்சோம் அப்படின்னா கூட இருக்கக்கூடிய பணியாளர்கள் நமக்கு சரியான படியில் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்டான தொழில் மற்றும் தொழில் முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி பணியாளர்களுடைய ஒற்றுமை நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தோம் அப்படின்னா சக பணியாளர்களுடைய ஒற்றுமை மேல் அதிகாரிகளுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நாம் பாத்திரமாகிறது இந்த மாதிரியான காலகட்டம் இனிய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் அதே நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய அந்த மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினோரு இடத்த பார்க்கின்றார் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் அப்போது எத்தனையோ முயற்சிகளுக்கு மத்தியில் உங்களுடைய முயற்சிகள் அது நடந்துச்சா நடக்கலையா நடக்குமா நடக்காதா என்கின்ற குழப்பங்களுக்கு விடை கிடைக்கின்ற மாதிரி தண்ணியில் போட்ட கல் மாதிரி இந்த மூணு வருஷமாக என்னதான் முயற்சிகளுக்கு பதில் தெரியாமல் இருந்துச்சு இல்லைங்களா அதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கு உரிய வெற்றிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்துட்டு இதனால் நாள் வரைக்கும் நான் மனசு விட்டு தன்னுடைய கணவரை கூட்ட பேச முடியலையே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு தேவையான கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை என்பது மேம்படும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் என்பது உருவாகும் அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளினுடைய மதிப்பு மரியாதையால் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் தான் ஏற்படும் அதாவது ஸ்கூலில் போய்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட் க்ளாஸ் மார்கிட்டு வர வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி மற்றவங்களை வந்து பெரிய பதவி பாராட்டு இதெல்லாம் பெற்று வரலாம் ஆக உங்களுக்கு முன்னேற்றம் குழந்தைகளினுடைய உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பெற்று பார்க்கிறாரு மீனம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த ஒன்பதாம் இடம் என்பது கேது பகவானுக்கு உச்ச வீடு என்கின்ற ஒரு காரணத்தினால தகப்பனார் வழியில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் தெல்லாம் நீங்கும் நீண்ட நாட்களாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைவிட்டு போன பல விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் நடக்கும் நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு என்பது கிடைக்கும் இடமாற்றம் என்பது கிடைக்கும் தகப்பனார் வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய மிகவும் நியாயமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்து சேரும் தகப்பனாருக்கு உண்டான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் தகப்பனாருடைய உறவுக்காரர்கள் உங்களிடத்திலே உறவு பாராட்டுவார்கள் மொத்தத்தில் கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் எல்லாமே செய்வார் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால தேவைகள் நிறைவேறும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு எல்லாமே நீங்கள் படிக்க வைக்கலாம் போட்டி பந்தய தேர்வுகளில் உங்களுடைய குழந்தைகள் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு தேவையான குலதெய்வ வழிபாடு அதற்கான குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் சரி இதெல்லாம் ஓகே இதனால் வரைக்கும் நாம் கடன் இருந்துகிட்டு இருக்கமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கடன்கள் படிப்படியாக குறைவதற்கும் வேதனை இல்லா வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் இதனால் வரைக்கும் சரியான வயது வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால திருமண தடை அப்படிங்கிறது இருந்தது சரிங்களா அந்த திருமண எல்லா தடைகள் எல்லாம் விலகி நல்லதொரு மன வாழ்க்கை என்பது கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முதலீடு செய்யும்போது கலைத்துறையில் இருப்பவர்கள் கட் அதாவது கட்டிடம் பில்டிங் அந்த ப்ராடெக்ட் ஒருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது என்பது நல்லது மற்றவர்கள் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டால் அதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை அலசி ஆராய்ந்து நீங்கள் செய்வது என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரி என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் அதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் அல்லது ஏரி குளம் ஆறு போன்ற நீர்நிலைகள் இருக்குது இல்லைங்களா அந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் அந்த அம்மனுடைய தரிசனம் செய்துவிட்டு வருவது அந்த அம்மனுக்கு உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை அர்ச்சனை செய்துவிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பனை போயிட்டு வழிபடும் போது சபரிமலைக்கு போய்ட்டும் ஐயப்பனை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் சபரிமலை சென்று ஐயப்பன் தரிசனம் செய்துட்டு வரலாம் இல்லைங்க சபரிமலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு அல்லது குறைந்தபட்சம் ஐயப்பனுடைய ஃபோட்டோவை வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுவது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கிழக்கமாக